யாழ்ப்பாணம் அனலைத்தீவில் 27 மில்லியன் ரூபா பெறுமதியான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. நேற்று அனலைத்தீவு கரையோர பகுதியில் கைவிடப்பட்ட 18 பொதிகளில் இருந்து குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. 69 கிலோகிராம் நிறையுடைய கேரளா கஞ்சா இதன் போது கைப்பற்றப்பட்டது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெறவுள்ள கந்தசஷ்டி உற்சவ காலத்தையொட்டி வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. யாழ்ப்பாண மாநகர சபை இதனை அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையும், 18ஆம் தேதி சூரன் போர் அன்று நண்பகல் 12 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரையும், மற்றும் 19ஆம் தேதி அன்று பிற்பகல் 5 மணி தொடக்கம் 6 மணி வரையும் ஆலய சுற்று வீதிகளில் தடைகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. எனவே பொதுமக்கள் வீதியை பயன்படுத்துவோர் மாற்று பாதைகளை வளமை போல் பயன்படுத்துமாறு மாநகர சபை ஆணையாளர் ஈனா தானா ஜேசீலன் அறிவித்துள்ளார். இலங்கைக்கு அடுத்த வருடம் எந்த ஒரு வெளிநாட்டு கப்பலும் ஆராய்ச்சி மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்காக வருவதற்கு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிவிவகார அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளதால் பிராந்திய ஒத்துழைப்புக்கு பிரச்சனையான கப்பல்கள் நாட்டுக்கு வருவதை நிறுத்தும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த உத்தரவின் பிரகாரம் வெளிநாட்டு கப்பல்கள் அடுத்த வருடம் இலங்கை பெருங்கடல் பகுதியில் ஆராய்ச்சிக்காக உள்நாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அவை ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரியில் மற்றொரு ஆய்வு கப்பலை அனுப்புவதற்கு சீனா அனுமதி கோரியுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் விசம் இருக்கக்கூடும் என்பதால் தாம் ஒருபோதும் அங்கு செல்லப்போவதில்லை என்று இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். தாம் ஜனாதிபதியை சந்திக்க உள்ள போதும் ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்லப்போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு தாம் ஒரு குவளை தண்ணீர் குடித்தாலும் அது விஷமாக இருக்கலாம் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியல் தலையீட்டை காரணம் காட்டி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மீதான தடைக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்திடம் முறையிட போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் எந்தளவு உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதனை கண்டறிய ரேடாரை பயன்படுத்த நீதிமன்றத்திடம் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாயில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் அவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. மீண்டும் எதிர்வரும் 20ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் நிலத்தின் கீழ் எந்தளவு தூரத்துக்கு மனித உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதனை கண்டறிவதற்காக ரேடாரை பயன்படுத்த நீதிமன்றத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது.